இன்னைக்கு நம்ம கிச்சடி எப்படி பண்ண போறோம்னு பாக்கிறோம். அதுக்கு தேவையான ரவை எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும். அப்புறம் சேமியா, சேமியா பாதி பேக்கெட், முழுசா போட வேண்டாம். இது உப்புமா சேமியா, ரெண்டு டைப் சேமியா இருக்கும், பாயச சேமியா உப்புமா சேமியா. இது உப்புமா சேமியா தான் எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகா, மல்லி இலை, கேரட், பீன்ஸ், கேபேஜ், பட்டாணி வேக வச்சு வச்சிருக்கிறேன், தக்காளி, இஞ்சி, மஞ்சத்தூள், உப்பு, பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் எண்ணெய். இந்த முதல்ல இந்த ரவைய வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் சேர்க்காமையே வறுத்துக்கலாம். ரவை வறுத்தாச்சு. இனி இது ஒரு வேற பிளேட்ல கொட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், பட்டாணி, கேரட், பீன்ஸ், கேபேஜ், இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரமா வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கியாச்சு. இதில் இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கியாச்சு. இதில் ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சேமியாவுக்கு ரவைக்கெல்லாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ரவையை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு. இதில் இந்த வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ரவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சேமியாவே அதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி பத்தாம ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் பத்தல, அதனால கொஞ்சம் சுடு தண்ணி இதில் சேர்த்துருக்குறோம். நீ இந்த தண்ணி சுண்டினதும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி நல்லா சுண்டியாச்சு. நீ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கிச்சடி ரெடி ஆயிடுச்சு.